வெல்கம் டு சமோஸ் கிச்சன். வாங்க இப்போ சிம்பிளாக ஒரு பழவு சோறு செய்வது எப்படி, இருக்கிற பொருள் வச்சு, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கீரனது, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி. அது தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 4 கிராம்பு, பட்டை, 1 கப் அரிசி, தயிர், தேவையான அளவு உப்பு, எண்ணெய், தண்ணி. வாங்க இப்போ சமையலுக்கு போகலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை எடுத்து அடுப்பு மேலே வச்சுருங்க. கொஞ்சம் காயிற வரையும் பாருங்கள். குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். நமக்கு தேவையானது கொஞ்சம் நிறையாவும் ஊற்றிக்கலாம், நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதுக்கான இதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிட்டான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை. இப்போ சூடாகணும்னா கீரி வச்ச பச்சை மிளகா இதுக்கு தக்காளி அதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. சிம்பிளாக வெங்காயம் இதை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், சும்மா இப்போ சாதாரண பச்சை அரிசி இருக்குல்ல அதுலேயும் பிரியாணி அரிசி அதுலேயும் செய்யலாம். நான் இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். சூடானதுக்கப்புறம் வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போடணும். ரொம்ப கலக்க கலக்கக்கூடாது, பழகு சோறு இல்லைன்னா கலர் மாறி போயிடும். இதை வதங்கினதுக்கப்புறம் சும்மா கண்ணாடி பதம் வர வரையினா வதங்கணும். வதங்கப்புறம் நான் சொல்லக்குள்ளே மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போடணும். சும்மா சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் போடணும். நம்ம கொத்தமல்லி புதினா அதெல்லாம் நம்ம கடைசியில் போட்டுக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், வதக்கணுன்னா நல்லா இஞ்சி பூண்டு வாடை போடுறதுக்கப்புறம் நல்லா வாடை ஸ்மெல் சூப்பராக இருக்கும். சிம்பிள் தான். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர். தயிர் அதை எதுக்கு போடணுன்னா சாஃப்டாக இருக்கும். கலந்து விட்டு கொஞ்சம் தயிர் வாட போகிற அளவுக்கு, அதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சிருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றிடணும். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி.
கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேவையான உப்பு, கல் உப்பு போடணும். கல் உப்பு போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டு. குக்கரை வச்சு லைட்டாக மூடி வச்சிடணும். இப்போ தண்ணி கொதிச்சிருக்கும், வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கு. அதுக்கு இப்போ கொதித்த உடனே நம்ம இந்த ரைஸை நம்ம இப்போ அந்த கொதித்த இதில் நம்ம போடுறோம். கொஞ்சமாக இல்லாமல் எல்லாமே கழுவி தண்ணி கொஞ்சமாக இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கேன். இது நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டே நல்லா ஊற வச்சு கலைஞ்சி வச்சாச்சு. தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம அந்த அரிசியை, ஏன்னா கரெக்டாக நம்ம தண்ணி போட்டிருக்கிறதுனால அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். அரிசி போட்டு கொஞ்சம் நம்ம கரண்டியை வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டதுக்கப்புறமேலே லைட்டாக குக்கரில் வச்சு குக்கரை நம்ம விசில் வைக்காமல் மூடிடணும். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விடணும், ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இன்னும் தண்ணி தம் ஆகணும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குக்கரை இன்னொரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். வாங்க இப்போ எப்படி இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி இதெல்லாம் வற்றி போய் தம் ஆகிற பக்குவத்தில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, இதுக்கு புதினா போட்டால் நல்லா ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும், நல்லா வாடையாக நல்லாயிருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக்கர் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி புதினா போட்டோம் இல்லையா, நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக பாருங்க. அவ்வளோதான், இது சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், சும்மா பிரியாணி ரைஸ்லேயும் செய்யலாம். இதுக்கு சிக்கன் குருமா, உருளைக்கிழங்கு குருமா, மட்டன் குருமா, எதை வேணாலும் நம்ம போட்டு சாப்பிடலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் குக்கர் போட்டு வெயிட் போட்டு அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ சுவையான பழகு சோறு ரெடி. இந்த சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.